இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு தட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள ஒரு துண்டு வெட்டி எடுக்கப்பட்டு மீதமுள்ள தட்டு ஒரு கன சதுர வடிவத்தை உருவாக்க மடிக்கப்பட்டது இந்த கன சதுர வடிவமுள்ள திறந்த பாத்திரத்தினுடைய பருமன் அளவு எத்தனை சென்டிமீட்டர் கியூப் ஆகும் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம்தான் இங்கே ஒரு சதுர தட்டு ஒன்று இருக்குது ஸோ நாம் அதை இப்படி வரைஞ்சிப்போம் இந்த சதுர தட்டினுடைய ஒவ்வொரு மூளையிலிருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சதுரத்தை வெட்டி எடுக்கிறாங்க அதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பரப்பளவு உடைய ஒரு சதுரத்தை வெட்டி எடுக்கிறாங்க அப்போது இந்த ஒவ்வொரு மூலையிலையும் அதே அளவுள்ள சதுரத்தை தான் அவங்க வெட்டி எடுக்க போகிறாங்க சதுரத்தினுடைய பரப்பளவினுடைய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயரினுடைய மதிப்பு தான் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சை நாம் ஜீரோ புள்ளி அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னு எதலாம் அப்போது ஏயினுடைய மதிப்பு என்னது ஜீரோ புள்ளி அஞ்சு ஸோ இந்த பக்கத்தினுடைய அளவு ஜீரோ புள்ளி அஞ்சு அதே போல் இந்த பக்கத்தினுடைய அளவும் ஜீரோ புள்ளி அஞ்சு இப்போ அதே போல் இன்னொரு சதுரம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்துலேயுமே இதாட்டம் ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படிங்கிற அளவு தான் வரும் ஸோ எல்லா பக்கத்துலேயும் நான் ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படிங்கிற இந்த அளவை எழுதிக்கிறேன் இப்போது இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு எவ்வளோ ஏழு சென்டிமீட்டர் அதாவது இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டரில் இங்கே ஒரு ஜீரோ புள்ளி அஞ்சு வெட்டி எடுத்துட்டாங்க இங்கே ஒரு ஜீரோ புள்ளி அஞ்சை வெட்டி எடுத்துட்டாங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய அளவு எவ்வளவு ஜீரோ புள்ளி அஞ்சையும் ஜீரோ புள்ளி அஞ்சையும் கூட்டுனா ஒன்று அப்போ ஒரு சென்டிமீட்டர் அளவு வெட்டி எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடியது ஆறு சென்டிமீட்டர் அளவு அப்போ இந்த இடத்துலையும் எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் அளவு இந்த இடத்துலையும் எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் அளவு இந்த இடத்துலையும் ஆறு சென்டிமீட்டர் அளவு இப்போ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கனசதுரத்தை உருவாக்குறாங்க கனசதுரம் அப்படின்னா அதில் நீளம் இருக்கும் அகலம் இருக்கும் உயரம் இருக்கும் இந்த நீளம் அகலம் உயரம் இது எல்லாத்தையும் பெருக்குனா தான் அதனுடைய பருமன் அளவு நமக்கு கிடைக்கும் கணசதுரத்தினுடைய நீளம் ஆறு சென்டிமீட்டர் ஏன்னா இந்த சதுரத்தை வச்சு தான் அவங்க உருவாக்குறாங்க ஸோ அதனுடைய நீளம் எவ்வளவா இருக்கும்னா ஆறு சென்டிமீட்டராக இருக்கும் அடுத்தது அதனுடைய அகலம் அகலம் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ தான் இருக்குது இந்த அளவு அகலம் அதுவும் ஆறு சென்டிமீட்டர் தான் இருக்கு உயரம் அப்படிங்கிறது எது உயரமாக மாறும் இந்த அட்டை அவங்க மடிக்க போறாங்க அப்போ இந்த அளவு தான் மேல் நோக்கி போகும் ஸோ அப்போது இதனுடைய நீளம் ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போது ஹச்சினுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத அஞ்சு பை பத்து கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஸோ இதை நம்ம அடிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் ஐ ரெண்டு பத்து இங்கே ஓ ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ அஞ்சையும் அஞ்சையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ பதினெட்டு சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்